வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். நம்ம நார்மலாக ஜிம்முக்கு வரவங்க எல்லாருமே ஃபேட்டை லாஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ என்னென்னா, சைடில் இருக்க அந்த வேஸ்ட் சைடில் இருக்க ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட சைட் லெக்ரைஸ் பண்ணால் ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது உண்மையாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சைட் லெக்ரைசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ஸ்ட் ஆப் எக்ஸசைஸ்னு ஒன்று போட்டிருக்கேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதில் வந்து வெயிட்டை வச்சுக்கிட்டு சைடு பெண்ட் பண்ணாதீங்க, சைட் பெண்ட் பண்ணுறதா எப்படி பண்ணணும்னு அதில் சொல்லியிருப்பேன். சைட் லெக் ரைசஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, ஆனால் வேஸ்ட்டு குறையு நினச்சிட்டு அதை பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட தசைக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அப்டமன் க்ரன்ச்சஸ் பண்ணுறீங்க, சைட் பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ட்விஸ்டிங் பண்ணுறீங்கன்னா, இதனால் அப்டமனில் இருக்கிற ஃபேட் குறையும், இடுப்பு பகுதியில் இருக்கிற ஃபேட் குறையும், ஹிப்ஸில் இருக்கிற ஃபேட் குறையுங்கிறது கிடையாது. அந்த குறிப்பிட்ட தசைக்கு பயிற்சி கிடச்சி அந்த தசை நல்ல டைட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப தொய்வு இல்லாமல் இருக்கும். இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஃபேட்டு குறையணும், அப்போ தான் அப்டமன் இடுப்பு குறையும். அது குறையிறதுக்கு உங்களுக்கு கார்டியோ தேவை, கேலரிஸை நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும். அதுவும் குறிப்பாக தேவையற்ற கொழுப்பு சத்தையும் அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து, டூ மச் ஆஃப் ஃபேட் அண்ட் அன்னெசரி கார்போஹைட்ரேட்ஸ், இதை கம்மி பண்ணி நீங்கள் கார்டியோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் வெயிட்டும் பாடி ஃபேட்டும் குறையும். அப்போ நீங்கள் அப்டமன் பயிற்சி செய்தீங்கன்னா அப்டமன் பார்ப்பதற்கு நல்லாயிருக்கும், ஒரு லூஸ்னஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும். சைட் லெக் ரைசஸ் இடுப்புக்கு கிடையாது. கரெக்டாக செய்தோம்னா உங்களுடைய தொடையினுடைய வெளிப்பகுதி அல்லது உங்களுடைய ஹிப்ஸுக்கு தான் சைட் லெக் ரைசஸ் போகும். ஸோ சைட் லெக் ரைசஸ் வேஸ்ட்டுக்கு நினச்சிக்கிட்டு வீசு வீசுன்னு காலை வீசிக்கிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன ஆக போகுது, தேவையில்லாமல் லோவர் பேக்லேயோ அல்ல அவங்க குவாட்ராட்டஸ் லம்போரம்னு சொல்லக்கூடிய பகுதியிலையோ தேவையில்லாமல் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எங்கேயாவது பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் எந்த விதத்துலேயும் இடுப்பில் இருக்கிற ஃபேட் குறையவே கூடாது. நீங்கள் ஒன்று இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், தரையில் படுத்துக்கிட்டு உங்களுடைய ஹிப்பு உங்களுடைய வெளிப்புற தொடையின் மீது கையை வச்சுட்டு ஜென்டலாக காலை கண்ணை மூடிட்டு கண்ட்ரோலாக காலை லிஃப்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அவுட்டர் தை உங்கள் ஹிப்ஸில் தான் வேலை செய்யுமே தவிர உங்கள் வேஸ்ட்டுக்கிட்ட பெருசாக அது ஒன்றும் வேலை செய்யாது. தசைகள் எந்த தசைக்கு எந்த பயிற்சிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தசையை ஒர்க் பண்ணால் அங்கே இருக்கிற ஃபேட்டு மட்டும் குறையும் அப்படின்ற மாதிரி ஸ்பாட் ரிடக்ஷன் ஒன்று கிடையாது. இதை பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லேர்ன் த ரைட் திங்ஸ் அண்ட் டூ திங்ஸ் த ரைட் வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.